வணக்கம். கோட்டை கட்டுகிற நாகரிகத்தை மறந்தோம், கோயில் கட்டுகிற நாகரிகத்தை பின்பற்றினோம், அதனால் வந்தவர்களிடமெல்லாம் நாம் தோற்றோம் என்று செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தினுடைய முன்னாள் இயக்குனர் முனைவர் இரா மதிவாணன் கூறுவது உண்டு. கோட்டைகளை மலைகள் மீது கட்டியவர்கள் தமிழர்கள். அந்த கோட்டை மதில் அரண் மீது பகைவர்களை எதிர்கொள்ள பல்வேறு பொறிகளை பொருத்தி வைத்திருந்தவர்கள் தமிழர்கள். சீவக சிந்தாமணியில் கோட்டையை பாதுகாக்க இருந்த கருவிகளுடைய பட்டியலை ஒரு தரம் நாம் பார்த்தாலே நமக்கு பிரமிப்பு ஏற்படும். அந்த கருவிகள், கோட்டை மதில் மீது இருந்த கருவிகள், 100 வரை கொல்லி, 100 எரி, பேய் பொறி, களிறு பொறி, பாம்பு பொறி, சங்கிலி பொறி, புலி பொறி, விற்பொறி, குதிரை பொறி, தொடர் வாள், கற்பொறி, தீப்பொறி, நெருக்கு மரம், கெம்புருகு, வெம்புருகு, நெய் உமிழும் பொறி, அம்பு உமிழும் பொறி, வேல் உமிழும் பொறி, கல் உமிழுகிற பொறி, பன்றி பொறி, நாகப்பொறி, குரங்கு பொறி, அரியும் பொறி, நுண்ணூல் நன்னூல் என்று சீவக சிந்தாமணி கோட்டை மதில் மேல் இருந்த கருவிகளுடைய பட்டியலை படம் பிடித்து காட்டும். நமக்கெல்லாம் எலி பொறி தெரியும், எலியை பொறி வைத்து பிடிப்பது. ஆனால் கோட்டை மதில் மீது இத்தனை பொறிகளை வைத்துக்கொண்டு பகைவரை அந்த பொறிகள் மூலமாக, அந்த இயந்திரங்கள் மூலமாக தாக்குகிற வண்ணம் தன்னுடைய தற்காப்பை வலுப்படுத்தி இருந்தவர்கள் கோட்டை கொட்டி வாழ்ந்த பழந்தமிழர்கள். ஆனால் சமவெளியிலே கோட்டை கட்டுகிற போது சுற்றி அகழியோடு கட்டினார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த இன்னமும் வேலூரிலே பார்க்கிற சாட்சியாகும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை கோயில்களை சுற்றி கோட்டை கட்டப்பட்டு இருந்தது. இந்த உண்மையை சான்றுகளோடு நிறுவிய வரலாற்று பேரறிஞர் ஜான் தலாஷ் புதுவையிலே வாழ்கிறார். பிரெஞ்சுக்காரரான அவர் தமிழராகவே வாழ்கிறார், தன்னை தமிழர் என்றே சொல்லிக் கொள்கிறார். அவர் 6 காலம் அன்றாடம் செஞ்சி கோட்டைக்கு சென்று அங்குல அங்கலமாக அங்கு ஆய்வு நடத்தியவர். இவருடைய அறிவு உழைப்பின் பலனாக அவர் செஞ்சி வெல்லேதே ஃபோர்டிஃபிதோ பே தமுல் என்ற ஆராய்ச்சி நூலை ஜான் தலாஸ் அவர்கள் 2004 எழுதினார்கள். அந்த செஞ்சி மலை மீது சமண முனிவர்கள், ஜெயின முனிவர்கள் 2 முதல் 6 வரை வாழ்ந்தார்கள் என்று கல்வெட்டுகள் மூலமும் பிற சான்றுகள் மூலமும் நாம் அறிய வருகிறோம். பல்லவ பேரரசருடைய ஆதிக்கத்தின் கீழ் கிபி 600 முதல் கிபி 900 வரை செஞ்சிக்கோட்டை இருந்திருக்கிறது. சோழ மன்னர்கள் கிபி 900 முதல் 1103 முதல் அங்கே ஆண்டிருக்கிறார்கள். ஆனாங்கூரிலே ஆதித்ய சோழனுடைய 871-907 ஆண்டுக்கு இடைப்பட்ட ஆதித்த சோழனுடைய கல்வெட்டாலும், ஆதித்ய சோழன் 2 1013 கிடையே வாழ்ந்த அவருடைய கல்வெட்டாலும் சோழ பேரரசர்கள் செஞ்சியை ஆண்டிருக்கிறது நிறுவப்பெற்றிருக்கிறது. சோழ பேரரசர்களும் ஒய்சல மன்னர்களும் கிபி 1014 முதல் கிபி 1190 வரை செஞ்சியை ஆண்டிருக்கிறார்கள். யாதவ மன்னர்கள் ஆனந்த கோன் தொடங்கி கிபி 1190 முதல் கிபி 1330 வரை செஞ்சியை ஆண்டிருக்கிறார்கள். 14 இறுதியில் விஜயநகர பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் வந்த செஞ்சி 150 காலம் விஜயநகர பேரரசின் கீழ் இருந்திருக்கிறது. பீஜப்பூர் சுல்தான்களுடைய ஆட்சியின் கீழ் 1649 1677 இடையிலே செஞ்சி இருந்தது. மகாராஷ்டிர மன்னர்களின் ஆட்சியின் கீழ் கிபி 1677 முதல் 1697 வரை செஞ்சி இருந்தது. முகலாய பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் செஞ்சியை கிபி 1700 முதல் 1750 வரை இருந்திருக்கிறது. 1750 முதல் பிரிட்டிஷார் வசமும் பிரெஞ்சுக்கார் வசமும் மாறி மாறி செஞ்சி கோட்டை வீழ்ந்திருக்கிறது. பிரெஞ்சு மொழியில் செஞ்சி பற்றி வரலாற்று அறிஞர் ஜான் தலாஸ் எழுதிய நூலை படித்துவிட்டு செப்டம்பர் 2004 நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 8 தி ஜிஞ்சி ஃபோர்ட் எ ஸ்டோரி ஆஃப் வேலர் என்ற தலைப்பிலே நான் எழுதினேன். இணையத்தில் என் தகவல் பலகையில் செஞ்சிஸ் ருயின்ஸ் டெல்
ஆஃப் பாஸ்ட் கிராண்டியூர் என்ற என் கட்டுரையை அந்த வார சிறந்த இணைய கட்டுரை என்று டெக்கான் கிரானிக்கல் ஏடு தேர்ந்தெடுத்து 500 ரூபாய் பரிசும் அளித்தது. இந்த செஞ்சியை பற்றி இயேசு மடத்தினுடைய பாதிரியாரான ஃபாதர் லவார் எழுதிய லெத்தர்ஸ் எதிஃபியான்ஸ் ஏ கியூரியூசஸ் என்ற நூல் செஞ்சி பிரெஞ்சுக்காரர் கையில் எவ்வாறு இருந்தது என்பதை அதனுடைய தொகுதி 15 வால்யூமில் அவர் பதிவு செய்திருக்கிறார். September 11, 1750 புஷி, நமக்கு புஷி வீதி தெரியும் அல்லவா, இந்த புஷி என்ற அந்த பிரெஞ்சு படைத்தலைவன் ஆளுநர் தே ஆத்தில் ஆகிய இரு படைத்தலைவர்களும் மாலை 7 மணிக்கு செஞ்சியினுடைய போர்க்களத்துக்கு வந்து சேர்கிறார்கள். முற்றுகைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த செஞ்சி கோட்டை வீரர்கள் இலக்கு பார்த்து சுடாமல் சகட்டு மேனிக்கு சுட்டுக் கொண்டிருந்தார்கள். இரவு நிலவு மேலே ஏறி வருகிற நேரம் அங்கே 3 அதிகாரிகளின் தலைமையின் கீழ் ஒரு பிரெஞ்சு படைப்பிரிவு ராஜகிரி கோட்டை மதில் மீது ஏற ஆரம்பித்தது. எப்படி அவர்கள் அகழியை கடந்தார்கள், செஞ்சி வீரர்களின் தாக்குதலுக்கிடையே எப்படி கோட்டை மதில் மீது ஏற ஆரம்பித்தார்கள் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது. அதிகாலை 4 மணி அளவில் ராஜகிரி கோட்டை உச்சியிலே இருந்து பிரெஞ்சு படை வீரர்கள் விவேக ரோல் என்ற வெற்றி முழக்கத்தை எழுப்பினார்கள். தி செயின்ட் ஜார்ஜ் வெரி லே நோர்மாண்ட் என்ற 3 அதிகாரிகள் தலைமையிலான இந்த பிரெஞ்சு படைப்பிரிவு வெற்றி முழக்கம் எழுப்பிய சிறிது நேரத்தில் ஃபதேல் கோட்டை கதவை வெடித்து சிதறச் செய்தார். முற்றுகைக்குட்பட்ட செஞ்சி மக்களிடத்திலே பீதி பரவியது. செஞ்சி படை சுட்டுக்கொண்டே பின்வாங்கியது. 1.5 மணி நேரத்தில் செஞ்சி கோட்டை பிரெஞ்சுக்கார வசம் வீழ்ந்தது. செஞ்சி போர் வெற்றியை வரலாறாகவே எழுதி வைத்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ஆனால் ராஜாதேசிங்கினுடைய போர் வரலாறாகவே எழுதப்படாமல் நாட்டுப்புற பாடலாகவே பாடப்பட்டது. தேஜ் சிங் என்ற தேசிங்கினுடைய உண்மையான பெயர் தேஜ் சிங். அவர் 10 மாதங்கள் செஞ்சி ஆண்டிருக்கிறார். அவருடைய 22வது வயதில் 500 படை வீரர்களை மட்டும் வைத்துக் கொண்டு 350 குதிரை வீரர்களோடு 8000 குதிரை வீரர்களும் 10000 போர் வீரர்களும் கொண்ட படையை எதிர்த்து போரிட்டு அந்த போரிலே ராஜா தேசிங்கு வீரமரணம் அடைந்தார்கள். அவருடைய மனைவி உடன்கட்ட ஏறினால் இந்த போரை வரலாறாக்காமல் நாட்டு பாடலாக நாடகமாக ஆடிக்கொண்டிருக்கிறோம், திரைப்படமாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாடல்களை, திரைப்படங்களை, இலக்கிய சான்றுகளை வரலாற்று அறிஞர்கள் ஆதாரமாக ஏற்க மறுப்பார்கள். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் அவருடைய முகலாய பேரரசின் கீழ் செஞ்சி இருந்தது. அந்த பேரரசர் அவுரங்கசீப் செஞ்சியை ஆள்வதற்காக உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையே இருந்த புத்தேல்கண்ட் பகுதியைச் சார்ந்த சொரூப் சிங்கை கிபி 1700 செஞ்சிக்கு நீ போய் சிற்றரசனாக இரு என்று அங்கிருந்து ஆணை பிறப்பித்து அனுப்பி வைத்தார்கள். அந்த சிற்றரசர் சொரூப் சிங் கிபி 1711 காலமானார். அவருடைய மகன் தேஜ் சிங், அதான் தேசிங், அந்த சிற்றரசனுடைய பொறுப்பை ஏற்றதும் ஆற்காட்டு நவாபு சதகதுல்லா கானுக்கு கோபம் பீரிட்டு கிளம்பி தலைக்கு ஏறியது. ஏனென்றால் ஆற்காட்டு நவாப்புக்கு தேசிங்கினுடைய தந்தையான சொரூப் சிங் 70 லட்சம் ரூபாய் கப்பப்பணம் பாக்கி வைத்திருந்தார். இதனால் ஆற்காட்டு நவாப்பு 8000 குதிரை வீரர்களையும் 10000 படை வீரர்களையும் கொண்ட ஆற்காட்டு நவாப்பு படையை செஞ்சிக்கு அனுப்பினார். அந்த படை செஞ்சியை கைப்பற்றியது. அந்த போரிலே ராஜா தேசிங்கு வீரமரணம் அடைந்தார்கள். செஞ்சி கோட்டையை வஞ்சகத்தாலும் துரோகத்தாலும் தான் எதிரிடத்திலே வீழ்ந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை 18th century பாண்டிச்சேரி என்ற நூலில் எழுதிய லிசே பிரான்சேயிலே பேராசிரியராக இருந்த புர்தாத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பீஜப்பூர் சுல்தான் படைகள் செஞ்சி கோட்டையை முற்றுகையிட்ட போது உள்ளிருந்த தமிழர்களுக்கிடையே ஆன உட்பூசல் காரணமாகவே தமிழர்களின் ஒரு பிரிவு கோட்டை கதவை திறந்து விட்டது என்று இந்த புர்தாத் என்ற பேராசிரியர் அந்த வரலாற்றிலே பதிவு செய்கிறார். இதனால் பீஜப்பூர் சுல்தான் படைகள் உள்ளே நுழைந்தன என்று எழுதுகிறார். துரோகிகள் காட்டி கொடுத்த காரணத்தாலேயே 1677 மகாராஷ்டிர சிவாஜி படைகளால் செஞ்சியை கைப்பற்ற முடிந்திருக்கிறது. ஊழல், லஞ்சம் இவற்றாலும், துரோகிகளினுடைய காட்டி கொடுப்பான்களாலும் விலக்கி வாங்கியதால் தான் மகாராஷ்டிரா செஞ்சி கோட்டையை கைப்பற்றி இருக்கிறது என்று அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோட்டை முகலாயர் வசம் இப்படி வந்திருக்கிறது இந்த காட்டி கொடுப்பான்களால்.
200 படை வீரர்களை வைத்துக்கொண்டு ஒரே இரவில் பிரெஞ்சு படைகள் செஞ்சி கோட்டையை கைப்பற்றி இருக்க முடியுமா என்று பிரெஞ்சுக்காரரே, பிரெஞ்சு பேராசிரியரே சந்தேகத்தை கிளப்புகிறார். இதற்கு முன்பு நடந்த போரில் நடந்ததைப் போலவே ஏதோ ஒரு சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் நடந்திருக்கிறது என்று யூகிக்க தோன்றுகிறது என்று அந்த புர்தாத் என்ற அந்த பேராசிரியர் பதிவு செய்திருக்கிறார். நாராயண பிள்ளை என்ற ஒரு தமிழர் எழுதிய கர்நாடக ராஜாக்கள் சரிதம் என்ற நூலில் 1200 செஞ்சியை ஆனந்த கோனார் என்ற யாதவ அரசன் ஆண்டதாகவும் அவருக்கு பிறகு குறும்பர்கள் நாயக்கர்கள் ஆண்டதாகவும் அந்த வரலாறு பதிவாகி இருக்கிறது. 2004 இந்தியன் எக்ஸ்பிரஸில் நான் எழுதிய அந்த செஞ்சி பற்றிய கட்டுரையை படித்துவிட்டு புதுவைக்கு வந்து ஜான் பிராஸை சந்தித்து அவரிடமிருந்து செஞ்சி பற்றிய அரிய தகவல்களையும் நூல்களையும் பெற்றுக்கொண்ட பிரான்சிலே வாழ்கிற நாவலாசிரியர் நாகரத்னம் கிருஷ்ணா, கிருஷ்ணப்ப நாயக்கர் கௌமுதி என்ற நாவலை 26/1/2013 புதுவையிலே வெளியிட்டார். ஆடு மாடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு இடையனுக்கு பெரும் புதையல் கிடைத்ததாகவும் அவன் யாதவ அரச பரம்பரையை உருவாக்கினான் என்றும், ஆனந்தகிரி கோட்டை என்பது அந்த ஆனந்த கோனார் பெயரால் சூடப்பெற்ற கோட்டை என்றும் அவர் கட்டினார் என்றெல்லாம் கூட கதைகள் இருக்கின்றன. இந்த கதைகளுக்கு பின்புலமாக வைத்துக் கொண்டு இந்த நாவலை இந்த நாகரத்னம் கிருஷ்ணா எழுதியிருக்கிறார். 2000 பழமையான சமண முனிவர்கள் தொடங்கி பல்வேறு ஆட்சிகளின் கீழ் இருந்த வரலாற்று பெருமை மிக்க உலக அரங்கில் ஓங்கி சொல்லாமல், இந்த பெருமைகளை எல்லாம் உலகத்துக்கு ஓங்கி சொல்லாமல் வரலாற்று சுற்றுலாவில் புதுவைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளை கூட செஞ்சி பக்கம் நாம் இட்டு செல்லாமல் இருக்கிறார்களே என்ற என் வேதனையை தமிழக அரசுக்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கும் பகிரங்க வேண்டுகோளாக 13 ஜனவரி 2008 balaji.com இணையதளத்திலே 1000 கோட்டை புறக்கணிக்கப்படுகிறது என்ற தலைப்பிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த கோட்டைக்கு நீங்கள் சென்றால் அங்கு ஒரு பொறியாளர், ஒரு இன்ஜினியர் ஆர் மணி எழுதிய தமிழ் நூல் ஒன்றுதான் வரலாற்றில் செஞ்சி என்ற அந்த சிறுநூலே அந்த கோட்டையை காண செல்வோருக்கு கிடைக்கிறது. பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கிற பல செய்திகளை, பல நூல்களை, பல தகவல்களை அங்கே நாம் கையேடாக, அதனுடைய சுருக்கத்தை ஒரு கையேடாக அல்லது ஒரு கல்வெட்டாக பதிவு செய்து அந்த சுற்றுலாவை வளர்த்திருக்கலாம், வளர்க்கவில்லை, வளர்க்க தவறி வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நான் ராஜஸ்தான் சென்றபோது அங்கு மார்வார் பகுதி ஆண்ட மன்னர்களின் கோட்டைகள் சுற்றுலாவை எப்படியெல்லாம் ஈர்க்கின்றன என்று நான் பார்த்தேன். குறிப்பாக ராஜஸ்தான் ஜோத்பூரில் உள்ள மெஹரன்கட் கோட்டையில் மார்வார் பகுதி ஆண்ட ராஜபுத்திரர்களான ராத்தோர் மன்னர்களுடைய கலை செல்வங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. 1725 1843 இடையிலே 3 மகாராஜாக்களினுடைய ஓவியங்கள் அங்கே பாதுகாக்கப்படுகின்றன. நமக்கு 2000 கோட்டையினுடைய கலை செல்வங்கள், அங்கிருந்த சிற்பங்கள், அங்கிருந்த மன்னர்களுடைய வரலாறு, அதை பற்றிய பாதுகாப்புகள் இல்லை. அந்த கோட்டை அழகுபடுத்தப்படவில்லை. 1808 கோட்டை மதில் மீது, அந்த ராஜஸ்தானில் இருந்த அந்த கோட்டை மதில் மீது குண்டுகள் விழுந்த இடத்தை பற்றி கூட ஒரு கல்வெட்டிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எதிரிகளுடைய முற்றுகையை முறியடித்த மகாராஜா மான்சிங்கினுடைய வெற்றியை கொண்டாட ஜெய் போல் வெற்றி கதவு அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. கொங்கரா போலுக்கும் ஜெய் போலுக்கும் இடையே புதிய கோட்டை கட்டப்பட்ட நிகழ்வும் பதிவாகி இருக்கின்றன. அந்த கோட்டைகளை அவர்கள் அழகுபடுத்தி சுற்றிலும் தோட்டங்கள் அமைத்து சுற்றுலாவை வளர்க்க அவர்கள் அதை பயன்படுத்துகிற போது இவ்வளவு ஆண்டு பழமையான நம்முடைய செஞ்சி கோட்டையை பற்றி தமிழக அரசும் தமிழர்களும் எண்ணி பார்க்காமல், அதை சுற்றுலா மையமாக ஆக்காமல் ஏன் தூங்குகிறார்கள் என்ற வேதனை எனக்கு எழுந்தது. அந்த செஞ்சியின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த நம்முடைய அறிஞர் ஜான் தலாஷ் எழுதிய நூலே இவற்றுக்கெல்லாம் அந்த செஞ்சியினுடைய சிறப்பை நமக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் உணர்த்தி நிற்கிறது. அதே போலவே புதுச்சேரியிலே வீதி அழகு இருக்கிறது, நீதி அழகு இல்லை என்று ஒரு பழமொழி வழக்காற்றிலே இருக்கிறது. புதுச்சேரி வீதிகள் நேராகவும் சீராகவும் இருக்க திட்டமிட்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. டச்சுக்காரர்கள்தான் அதை செய்திருக்கிறார்கள். அதே போல வெள்ளை நகரம், கருப்பர் நகரம் என்று புதுவை இன்றளவும் பேச்சு வழக்கிலே குறிப்பிடப்படுவதற்கு காரணம் பிரெஞ்சுக்காரர்கள் அல்ல, டச்சுக்காரர்களே. செப்டம்பர் 1693 புதுச்சேரி டச்சுக்காரர்கள் வசமாயிற்று. மார்ச் 1699 வரை
புதுச்சேரி டச்சுக்காரர்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1693 பிரெஞ்சு ஆளுநர் பிரான்சுவா மர்த்தேன் அந்த அவருடைய காலத்திலே புதுவையினுடைய தெருக்கள் நேராக சீராக இருந்தது இல்லை, கோடல் மாடலான வீடுகள் விரும்பிபடி கட்டப்பட்ட படங்களே நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் 1694 டச்சு ஆட்சியில் கீழ் இருந்த புதுவையினுடைய வரைபடம் ஹேகு நகரத்திலே உள்ள தேசிய ஆவண காப்பகத்தில் கிடைக்கிறது. அவை விரிவான பெரிய அழகிய நகரை வடிவமைக்கின்ற வரைபடமாக இருக்கின்றன. செஞ்சியை ஆண்ட சித்தரசர் ராஜாராமோடு ஒரு ஒப்பந்தம் போட்ட டச்சுக்காரர்கள் அவருடைய ஆதிக்க பகுதிகளை விரிவாக்கி கொண்டார்கள். திட்டமிட்ட நேரான வீதிகளோடு சதுரங்களாக ஒவ்வொரு வீடும் இருக்கிறமாறு வீடமைப்பு செய்யக்கூடிய அந்த வண்ண படத்தை ஜாக்கோப் பெர்பெர்க் மோயஸ் என்ற ரச்சு டச்சு நில அளவையாளர் சர்வேயர் வடிவமைத்த நகரமே புதுவையினுடைய பாரம்பரிய நகரமாகும். பழைய நகரினுடைய லே அவுட்டை டச்சுக்காரர்கள் பெரிதும் மாற்றவில்லை. வடக்குக்கும் தெற்குக்கும் இடையே இருந்த தடுப்பு வேலியை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். கோட்டையும் அதன் வெளிப்புறங்களையும் அவர்கள் மாற்றிவிடவில்லை. கோட்டை சுவர்களில் இருந்த ஓட்டைகளை அடைத்தார்கள், விரிசல்களை சரி செய்தார்கள். உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்காக கட்டப்பட்ட மலபார் சர்ச்சையோ பிரெஞ்சுக்காரர்கள் கட்டியிருந்த சேமிப்பு கிடங்குகளையோ நம்முடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய குடோன்ஸ் அவைகளையெல்லாம் அவர்கள் இடிக்கவில்லை. கோட்டைக்கு கிழக்காக இருந்த கல் வீடுகளை புதுச்சேரி முத்தகையின் போது பிரான்சுவா மர்த்தேன் இடித்திருந்தார். அதை மீண்டும் கட்டுவதில்லை என்று டச்சுக்காரர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் நகரின் மேற்கு பகுதியில் டச்சுக்காரர்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து கொண்டார்கள். பிரெஞ்சு கம்பெனியினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தார்கள். மத தலைவர்களிலே தோட்டங்களை சொத்துக்களை பறிமுதல் செய்தார்கள். அவர்கள் வசதிக்காக கிராண்ட் கனாலுக்கு மேற்கே வெள்ளை நகரம் கருப்பர் நகரம் என்றும் கிழக்கே வெள்ளையர் நகரம் என்றும் அவர்கள் பாகுபாடு செய்து கொண்டார்கள் டச்சுக்காரர்கள். ஆரிஜின்ஸ் ஆஃப் தி அர்பன் டெவலப்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி அக்கார்டிங் டு தி 17th செஞ்சுரி டச் பிளான்ஸ் என்ற தலைப்பில் 2004 11 படங்கள் 6 பிளேட்டுகளோடு ஜான் திலாஷ் எழுதிய நூல் எழுதினார். நான் அதை 13 நவம்பர் 2004 நியூ டைம்ஸ் எக்ஸ்பிரஸ் 8 ஆல் ரோட்ஸ் கோ டு டச் என்ற தலைப்பிலே எழுதினேன். இப்படி ஜான் திலாஷ் உடைய பணிகள் 17 நூல்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்டடீஸ் ஆன் ஃபோர்டிஃபிகேஷன் இன் இந்தியா 2007, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜான் பாப்டிஸ்ட் செவாலியர் இன் ஈஸ்டர்ன் இந்தியா 2008, Four Forts of Deccan 2009, Pierre Sonaret, Nove Voyage Our Inde Oriental 1786-1813 இது 2010 வெளியாயிற்று. A Study in Nayaka Period Social Life, திருப்புறை மருது Paintings and Carvings இது 2011. இப்படி 17 நூல்கள் இந்த வரிசையிலே ஜான் திலாஷ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வரலாறுகளெல்லாம் தமிழிலே வரவில்லை. இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று செய்திகளை தமிழ்நாட்டு ஊடகங்களும் வெளிப்படுத்தவில்லை. தமிழ் மக்களுக்கும் தெரியாது, வெள்ளையர்களுக்கு தெரியும், அவர் பிரெஞ்சு மொழியிலே படிக்கிறவர்களுக்கு தெரியும், ஆங்கிலத்திலே படிக்கிறவர்களுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் தமிழர்கள் அறியாத வரலாறுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருப்பவர் ஜான் திலாஷ் ஆவார். ஏன்சியன் ஃபோர்டிபிகேஷன் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி ஆஸ் ரெக்கார்டட் இன் 18th செஞ்சுரி பிரெஞ்சு பிளான்ஸ் என்று அவரது பாணியிலேயே நெடிய தலைப்பிலான இந்த நூல் தமிழ்நாட்டு கோயில்களை சுற்றி கோட்டை என்ற வரலாற்றை சொல்கிறது. காஞ்சிபுரத்தில், காவேரி பட்டணத்தில், ஆற்காட்டில், திருவெட்டூரில், செங்கல்பட்டில், வந்தவாசியில், சேத்துப்பட்டில், கருங்குடியில், ஆலம்பரையில், திருவண்ணாமலையில், திருவரங்கத்தில், அரகண்ட நல்லூரில், திருக்கோயிலூரில், திருவதிகையில், சங்கராபுரத்தில், கள்ளக்குறிச்சியில், தியாகதுர்கத்தில், இளவாசானூரில், விருதாச்சலத்தில், உலகிய நல்லூரில், சிதம்பரத்தில், தேவி கோட்டாவில், திருமால் பட்டியில், மேட்டுப்பட்டியில், ஸ்ரீரங்கத்தில், வேலூரில், திருச்சியில், தஞ்சை கோட்டைகள் தஞ்சையில் கோட்டைகள் இருந்ததை இந்த படம் அவருடைய நூலினுடைய படமும் அந்த படத்தை ஒட்டியிருக்கிற வரைபடமும் உங்களுக்கு காட்டுகின்றன. எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கு இந்த கோட்டைகள் இருந்தன என்று தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு இந்த படம் வெளிப்படுத்தும். கர்நாடக போர்களில் பிரிட்டிஷாருக்கும் பிரெஞ்சியருக்கும் யாருக்கு ஆதிக்கம் என்று 10 ஆண்டுகள் நடந்த போட்டியிலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலும் ஜம்புகேஸ்வரமும் கோட்டையாக மாற்றப்பட்டன. ஸ்ரீரங்கம் ஜூலை 1751 ஆரம்பத்திலே பிரிட்டிஷார் வசம் இருந்தது.
பிறகு 1752 சந்தா சாஹிப் வசம் அந்த ஸ்ரீரங்கம் கோயில் சென்றது. ஜம்புகேஸ்வரத்தில் பிரெஞ்சு படைகள் நிலை கொண்டு இருந்தன. பிறகு அது மைசூர் படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1753 1758 மத்தியிலே இருந்த ஸ்ரீரங்கம் பிரெஞ்சு படைகளுடைய தலைமையிடமாக இருந்தது. மே 1758 ஸ்ரீரங்கம் கோயில் பிரிட்டிஷார் வசம் இருந்தது. நவம்பர் 1759 பிரெஞ்சு படை திடீர் தாக்குதல் நடத்தி ஸ்ரீரங்கம் கோயிலை கைப்பற்றினார்கள். பிப்ரவரி 1761 வரை பிரெஞ்சு படை வசம் அந்த கோயில் இருந்தது. ஸ்ரீரங்கம் கோயில் ஒன்றை அடித்து மற்ற ஒன்றென 7 பிரகாரங்களை கொண்டிருந்தது. அந்த கோயிலுடைய தெற்கு வாயில் கண்ணை கவரும் வண்ணம் அழகுற அமைந்திருக்கும். 1750 வருட வரைபடங்களின்படி பிரெஞ்சுக்காரர்கள் தெற்கு பகுதி வாயிலை ஒட்டிய பிரகாரத்தை தங்கள் தலைமையிடமாக, இராணுவ பாசறையாக, வெடிமருந்து கிடங்காக பயன்படுத்தினார்கள். கோயில் மதிலுக்கு வெளியே மருத்துவமனையும் படைத்தலைவன் இல்லமும் இருந்தது. ராயபுர கோயில் நுழைவு வாயிலில் 4 பீரங்கிகள் பொருத்தப்பட்டு இருந்தன. மைசூர் படைகளின் தலைவன் நந்திராஜா வடக்கு பகுதியில் 3 வெளிப்புற சுவரை ஒட்டி நிலை கொண்டிருந்தான். 12 மீட்டர் உயரமும் 9 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் ஆழமும் கொண்ட ரங்கநாதர் கோயிலினுடைய பிரதான நுழைவு வாயிலை பாதுகாப்பது மிகவும் சிரமமான பணியாக இருந்தது. 1759 பிரிட்டிஷார் இதற்கென 6 மீட்டர் உயர தடுப்பு சுவரை எழுப்பி நடுவே நுழைய இடமளித்து இருபுறமும் பதுங்கு குழிகளை வெட்டி வைத்திருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். சின்ன ஸ்ரீரங்கத்திலே உள்ள ஜம்புகேசரமும் கோயிலும் திருவானை காவலும் 5 அடுக்கு கொண்டவை. இவருடைய வடக்கு கிழக்கு தெற்கு வாயில்களை மூடி அடைத்து வைத்திருந்தார்கள். இந்துக்களுடைய புனித நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் 7 முதல் 9 நூற்றாண்டு வரை பல்லவர்களின் தலைநகரமாக இருந்தது. சோழ பேரரசின் கீழும் விஜயநகர பேரரசின் கீழும் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியிலும் காஞ்சிபுரம் முக்கியமான நகராகவே கருதப்பட்டது. விஜயநகர பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கோல்கொண்டா அரசுகள் வழி முகலாய ஆட்சிக்கு உட்பட்டதாக ஆற்காட்டினுடைய ஒரு பகுதியாயிற்று காஞ்சிபுரம் ஏகாம்பரராசர் கோயில். அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய மிக உயர்ந்த கோபுரமும் தோற்றமும் இஸ்லாமிய ஐரோப்பிய படைத்தலைவர்களின் கண்ணில் உறுத்தியது கண்ணில் படாமல் தப்பவில்லை. அதை ஒரு கோட்டையாக மாற்றி ஒரு கோட்டையாக அந்த கோயிலை இவர்களெல்லாம் பயன்படுத்தினார். டிசம்பர் 1751 ராபர்ட் கிளைவ் இக்கோயிலை கைப்பற்றுகிறார். 1782 ஜனவரியில் ராஜா சாஹிபு அந்த கோயிலை கைப்பற்றுகிறார். 1782 பிப்ரவரியில் மீண்டும் ராபர்ட் கிளைவ் வசமாகிறது அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில். பிரெஞ்சுக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை 1757 கைப்பற்றினார்கள். மீண்டும் பிரெஞ்சுக்காரரிடமிருந்து பிரிட்டிஷார் 1759 திரும்ப அதை அபகரித்துக் கொண்டார்கள். 1780 ஹைதர் அலி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை சூறையாடினார், கைப்பற்றி கொள்ளையடித்தார். சுற்றிலும் மதில் அரங்கோடு கோட்டை போல இருந்த 1752 வாட்டர் கரலார் பிரெஞ்சுக்காரர்கள் எழுதிய அந்த ஓவியம் பிரெஞ்சு ஆவண காப்பகங்களிலே இருந்தது. அதைத்தை கொண்டுதான் ஜான் தலாஸ் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வரைந்த ஓவியமே பாரிஸ் அருங்காட்சியகத்திலே அகப்பட்டு இந்த நூல் வழியாக உலகறிய இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. பிரிட்டிஷார் கோயிலை நோக்கி அமைந்த தெருக்களுக்கெல்லாம் தடுப்பு சுவர் எழுப்பினார்கள். கோட்டைக்குள் இருந்த சிப்பாய்களை பாதுகாக்கவே இந்த ஏற்பாடு. கோயிலை சுற்றி அகழி போல பெரும் பள்ளம் தோண்டி பாலாற்று நீரை கொண்டு வந்து நிரப்பினார்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். பிரிட்டிஷார் வசம் இருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பறிபோக இருந்த சூழலில் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் கோட்டை மதிலில் 6 மீட்டர் அகல உடைப்பு ஏற்படுத்திவிட்டு அழிவு வேலைகளை செய்துவிட்டுத்தான் பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் அதை சீர் செய்து 300 சிப்பாய்கள் கொண்ட படைப்பிரிவு ஒன்றை அந்த கோயிலுக்குள் நிலைபெறச் செய்தார். சிதம்பரம் கோயிலை 1753 பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினார். இதை 1754 வண்ண வரைபடம் அங்கு செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி விளக்குகிறது. அதற்காக நம்மால் விளக்குவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. டிப்ளெக்ஸ் திட்டமிட்ட பாதுகாப்பு அரண் திட்டம், சிதம்பரம் கோயிலை பாதுகாப்பதற்காக டிப்ளெக்ஸ் போட்ட திட்டம் முழுமை அடையவில்லை. 1780
ஹைதர் அலி சிதம்பரம் கோயிலின் பாதுகாப்பு அரணை பயன்படுத்தினான். ஆனால் சிதம்பரம் கோயிலை மீண்டும் தன் வசமாக்கிக் கொண்ட முகமது அலி கான் 1782 அந்த பாதுகாப்பு அரண்களை உடைத்தெறிய ஆணையிட்டார். இருப்பினும் சிப்பாய்கள் கோயிலை பயன்படுத்தி வந்தார்கள். வட்ட வடிவ, சதுர வடிவ கண்காணிப்பு கோபுரங்கள் 4 திசைகளிலே இருந்தன. அவையெல்லாம் இடிக்கப்பட்டன. வெளிப்புற பிரகாரத்துக்குரிய கோட்டை படைத்தலைவர் இல்லமும், தச்சர்கள் கருமான்கள் தங்குமிடமும், காவலாளி அறையும் இருந்தன. தென்மேற்கு நுழைவாயிலில் பெரிய கடிகாரம் இருந்தது. அடுத்த சுற்றுச்சோருக்குள் வெடிமருந்து கிடங்கும் தளவாளங்களை பாதுகாக்க விசாலமான ராஜசபா என்று அழைக்கப்பட்ட மண்டபமும் இருந்தன. இவை யாவும் இன்றில்லை. சிதம்பரம் கோயிலுக்குள் இருந்தவை இவையெல்லாம் இன்றைக்கு இவை யாவும் இல்லை. கோயில்களிலே நாம் செல்வத்தை குவித்து வைத்தோம். படையெடுத்தவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்க கோயில்களிலே நுழைந்தார்கள். கோயில்களை தங்கள் வசமானதும் இன்னொருவர் படை வந்தால் அதை எதிர்கொள்ள கோயில்களை சுற்றி கோட்டைகள் அமைத்தார்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தார்கள். கோயிலுக்குள் படைகள் வெடிமருந்து கிடங்குகள் இருந்தன. இந்த கோட்டை சுவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டன என்பது வெளியே தெரியாத வரலாறாகும். விருதாச்சலத்திலே உள்ள சிவன் கோயில் கடலூர் திருச்சி நெடுஞ்சாலை பெண்ணையாற்றினுடைய தென்கரையிலே உள்ளது. 1751 ஏப்ரலில் விருதாச்சலம் கோட்டை ஆங்கிலேய படனிடத்திலே சரண் அடைந்தது. அதற்கு முன்பாக கோயிலை சுற்றி கோட்டையும் 4 மூலைகளிலே கண்காணிப்பு கோபுரமும் கொண்டிருந்த விருதாச்சலம் கோயில் பெண்ணையாற்றின் வடக்கே நவாப் முகமது அலியினுடைய ஆதிக்கத்துக்கு இசையளித்து ஏற்றுக்கொண்டிருந்த ஒரே கோட்டையாக விளங்கியது. 1753 ஜூனில் விருதாச்சலம் சிவன் கோயில் பிரெஞ்சு படையத்திலே சரண் அடைகிறது. 1760 மீண்டும் ஆங்கிலேயர்கள் விருதாச்சலம் கோயிலை கைப்பற்றினார்கள், தங்களுடைய படைத்தளமாக ஆக்கிக் கொண்டார்கள். 1786 வருட வண்ண வரைபடம் அந்த நுழைவாயில் அருகே கண்காணிப்பு கோபுரம் இருந்ததை காட்டுகிறது. திருவதிகை பண்டட்டி அருகே உள்ள திருவதிகை பழைய வீராட்டானேஸ்வரர் கோயில் கோட்டையாக மாற்றப்பட்டது. 1780 நடுவில் பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இக்கோயில் வந்தது. ஜூன் 1782 பிரிட்டிஷார் மீண்டும் தங்கள் வசம் அந்த திருவதிகை கோயிலை கொண்டு வந்தார்கள். 1783 மே மாதம் திரும்பவும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்தின் கீழ் அந்த கோயில் வந்தது. 1760 மீண்டும் பிரிட்டிஷாரிடத்திலே அது சென்று சேர்ந்தது. 1 மே 1753 திருவதிகையை கைப்பற்றிய பிரெஞ்சுக்காரர்கள், குறிப்பாக டூப்ளெக்ஸ், நவாபு முகமது அலி மீண்டும் வந்து தாக்கலாம் என்று அஞ்சி கோயிலுடைய சுவர்களை இடித்து தள்ளுமாறும் 2 வெளிப்புற பிரகாரங்களின் சுவர்களை இடிக்குமாறும் ஆணையிட்டார். இடிப்பது அவ்வாறு எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் பொறியாளர் வெடிமருந்து வைத்து அந்த சுவர்களை எல்லாம் இடித்தார்கள். திருவண்ணாமலை 1753 1760 இடையிலே நிகழ்ந்த ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் ஆதிக்கத்துக்கான போர்களில் முக்கிய இடம் வகிப்பது திருவண்ணாமலை ஆகும். பல படைகளால் பலமுறை இந்த நகரம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் திருவிக்கிரம பெருமாள் கோயிலுடைய கோயில் கருவறை கற்பகிரகம் பிராமணர் கட்டுப்பாட்டில் விடப்பட்டது. வெளிப்பிரகாரம் பாதுகாப்பு அரணாக பயன்பட்டது. ஐரோப்பியர் ஆதிக்கத்தில் கோயில்கள் பாதுகாப்பை பலப்படுத்த பொதுவாக அங்கே பொறியாளர்கள் பின்வரும் நடைமுறைகளை பயன்படுத்தினார்கள். அந்த கோயிலை பகைப்படை நெருங்க விடாமல் இருக்க கோயிலை சுற்றி அகழி அமைப்பது, கோயிலை சுற்றி கண்காணிப்பு கோபுரங்கள் அமைப்பது, இப்படியெல்லாம் அவர்கள் வந்து பதுங்கி கொண்டு பகைப்படை மீது தாக்குவதற்கான சுவர்களை எழுப்புவது என்றது பல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினார்கள். அந்த கோயிலை சுற்றி பிரகாரங்களுக்கான சுவரோ வெளிப்புற சுவர்களோ துவக்க காலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கட்டப்படவில்லை. இந்திய கட்டுமான பொறியியலை பற்றி பேசுகிற அஜித் காமா, மாயமாதா ஆகிய வடமொழி நூல்கள் அந்த கோயிலை சுற்றி இவை பாதுகாக்க இந்த சுவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டதாக அவர்கள் சொல்லவில்லை. கோயில் எப்படி கட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் 18 நூற்றாண்டு பிற்பகுதியில் மக்கள் எதிர்ப்புக்கிடையே இஸ்லாமிய அரசர்களும் ஐரோப்பிய படைத்தலைவர்களும் இந்த கோயில் சுவர்களை பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கோயில்களை அயல்நாட்டு படைகள் கொள்ளையடித்தது சூறையாடியது பற்றியும், அவர்கள் வன் செயலுக்கு அஞ்சி மக்கள் ஒடுங்கியது பற்றியும் ஏராளமான ஆங்கில பிரெஞ்சு நூல்கள் இருக்கின்றன, தேடினால் கிடைக்கும். ஆச்சாரிபுரம் கோயிலில் 1749 பிரிட்டிஷார் கைப்பற்றி அக்கோயில் உள்ளவர்கள் சரண் அடைந்த போது வலுக்கட்டாயமாக பிரிட்டிஷ் படைகள் கோயில் கருவறையில் நுழைந்தார்கள்.
புனிதமான கருவறைக்குள் ஆங்கிலேயர் நுழையக்கூடாது என்று பிராமணர்கள் எதிர்த்தார்கள். தஞ்சாவூர் படையில் இருந்த தமிழர்கள் இதனால் கோபம் கொண்டெழுந்து பிரிட்டிஷார் படைகளை தாக்கியிருக்கிறார்கள். 14th century மாலிகாபூரினுடைய படைகள் 1310 1313 கிளையில் ஸ்ரீரங்கம் கோயில்களை சூறையாடி இருக்கிறார்கள். ஊலுக்கானின் படைகள் 1323 மீண்டும் ஸ்ரீரங்கத்தை சூறையாடி இருக்கிறார்கள். 1371 இந்து இளவரசன் குமார கம்பண்ணா மீண்டும் அந்த கோயிலை மீட்ட பிறகு புதிய படையெடுப்புகளில் இருந்து அந்த கோயிலை காப்பாற்ற கோட்டை போன்ற அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வரலாறுகள், இந்த உண்மைகள் அந்த பகுதி மக்களுக்கே தெரியாத ஒரு வரலாறாக இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலும் அங்கிருக்கிற செல்வத்துக்காக உள்ளே நுழைந்தார்கள், சூறையாடினார்கள், கொள்ளையடித்தார்கள், அடுத்த படகத்திற்கு காப்பாற்றுவதற்காக அந்த கோயில்களை கோட்டையாக மாற்றினார்கள். இராணுவ தடாளங்கள் இருக்கிற இடங்காக, வெடிமருந்துகள் எடுக்கிற இடங்காக அதை மாற்றினார்கள். இந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் ஜான் பெலாஸ் அவர்களுடைய நூல்கள் சொல்கின்றன. இவையெல்லாம் நாம் அறிய வேண்டாமா? எந்த கோயிலை எந்த மன்னன் கட்டினான், எந்த மன்னர் காலத்தில் எந்த மாற்றங்கள் செய்யப்பட்டன, அந்த கோயில் கருவறையிலே இருந்த செல்வங்கள், பத்மநாபசாமி கோயிலில் இருந்ததைப் போல நம்முடைய கோயில்களில் இருந்த செல்வங்களை பற்றிய கணக்கு என்ன, அந்த செல்வங்கள் எங்கே சென்றன, அந்த கோயில்களை யார் யார் படையெடுத்தார்கள், யார் யார் சூறையாடினார்கள், அந்த சூறையாடுகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி மட்டுமே இந்த நூல் பேசுகிறது. மற்ற வரலாறுகளை அந்தந்த ஊர்களில் இருப்பவர்களே அறியாதவர்களாக இருக்கிற தமிழர் நாட்டில் நம்முடைய வரலாற்றை எப்படி மீட்டெடுப்பது என்று நாம் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.